ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபிகா பிரபு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சட்னி. எனக்கு ஆக்சுவலி மழை வர போகுது, கிளைமேட் ஹில்ஸில் வந்துட்டு க்ளவுடெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. அதில் இப்போ நான் ஆக்சுவலி வீடியோ எடுத்து வந்துடுறேன், சரிங்களா? அது அதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடிங்க ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்க, போத் விமன் அண்ட் மென் யாராக இருந்தாலும் ஜாப் பண்ணலாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட், குவாலிஃபிகேஷன் அப்படி தாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் தான், அந்த குவாலிஃபிகேஷன் தான் அப்படிலாம் கிடையாது. அந்த குவாலிஃபிகேஷன் தானும் இந்த ஜாப் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும், நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5,000 to 15,000 நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி நம்ம இந்த ஜாப், யார் வச்சு நம்ம பண்ணுறது, யார் காண்டாக்ட் பண்ணுறது, அந்த உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கு என்னால் எடுக்க முடியல. சூப்பராக இருக்குங்களா? ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, ஆனவெரி ஃபால்ஸ். ஆனவெரி ஃபால்ஸ் இருக்குது, இந்த பக்கத்தில் தான் இருக்குது. பிக்னிக் ஸ்பாட்டுங்க, அது சூப்பராக இருக்கும். அதனால் அது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நல்லா கார சாரமாக தோசைக்கு வெங்காய சட்னி பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். இந்த வீடியோவில் பண்ணதாங்க இருக்க போகுது, பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? நல்ல காற்று பாருங்கள். எங்க நான் பண்ற சட்னில இவர் வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்காரு. எங்க வெங்காய சட்னி ரொம்ப பிடிக்கும் தான உங்களுக்கு? என் வாழ்க்கையில வெங்காய சட்னி நீ சமைச்சு சட்னி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிடிக்காது போயிடுச்சு. ஏன் ஏண்டி? ஒரு வெங்காய சட்னிங்கிறது ஒரு டிஷ்ஷாக இருக்கலாம், மாட்டுக்கு தீனி போடுற மாதிரி அதே மெனுவாக இருந்ததுன்னா. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக செஞ்சு தரணும் உங்களுக்கு நான், சரியா? இன்னைக்கு நான் செஞ்சது எங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும். எல்லாம் சாப்பாட்டில் விஷம் வச்சு பார்த்துருப்பீங்க, சாப்பாடே விஷமாக செஞ்சு பார்த்துருங்க. என் பொண்ணாட்டி பார்த்தீங்க எல்லாம் இல்லைங்க, நல்லாவே நான் சூப்பராக செய்வேன் சட்னி. இவருக்கு ஆக்சுவலி பிடிக்கல, பட் அத்தையெல்லாம் ரொம்ப லைக் பண்ணியே சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னென்னா, இப்போ ஒரு கருத்து ஏதோ சொல்ல போகிறதான், ஏதோ என்னை பற்றி சொல்ல போகிறதான், அது என்னென்னு கேட்கலாம். வாங்க, சொல்ல மாட்டாரா? சரிங்க, சமைக்கும் போது உங்களை மீட் பண்ணுறேன். எங்கே வெங்காய சட்னி பண்ண போகிற கரண்டி இருக்கணும். வெங்காய சட்னி டேஸ்டியாக இருக்காங்க, அதனால தான் நான் பாருங்கள் எண்ணெய் இப்படி தான் ஊற்றுவா பாருங்க. தான் இது வந்து இழுத்துருக்கேன், வெங்காயம் இழுத்துக்கணும். வெங்காயம் எடுத்துக்கணும், வெங்காயம் இழுத்துக்கும் பாருங்க. இழுத்தா ஒன்று முடிக்கிற வரலாம் விட மாட்டாங்க. வெங்காயம் இழுத்துக்கும், எண்ணெயும் சேர்த்து தான் உயிரை. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மட்டும் பாருங்க. ஆமாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இது தோசை வெங்காய சட்னியாங்க. அதுக்கு பதிலாக காலையில் நான் பழைய சோறு இருக்குங்க, அதே நான் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். காலை எடுத்து கொண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு ஆட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ண போகிறேன். சிம் வச்சுக்கோ வரைக்கும். ஓகேவா? சிம் வச்சுருக்கேன், சரியா? ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம், வெரி டேஸ்டியாக இருக்கும். ஆமாங்க, சாப்பிட்டாலும் குயிக்காக உயிர் போயிருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நிஜமாவே நல்லாயிருக்கும் இது. அவ்வளோக்கு மட்டும் நல்லாயிருக்குங்க. எனக்கு வெங்காய சட்னி எனக்கு பிடிக்கும். அது எப்படின்னா வந்து இந்த பாம்பு கீரிக்கு வந்து பாம்பு சாப்பிட பிடிக்குங்கிற மாதிரி கட்டாயிடுச்சு. சுவாதி கால் பண்ண கட்டாயிடுச்சு. அம்மாவுக்கு பிடிக்குமா? வேற என்ன பயா சொல்றது, நல்லா இல்லைன்னு சொன்ன மாமியா சண்டை. நம்ம இது இது நல்லா இருக்குதுன்னு அந்த ஊன் கொட்டிட்டு நல்லா இருக்குன்னு தலையாடிட்டு போறதா இந்த காலத்துல. நீங்க என்ன பேர் சண்டை பண்ணி வைக்கிறதே எங்க வீட்டுக்காரர் தாங்க. வாங்க, ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருப்போம். ஆனால் எங்கள் பேருக்கு சண்டை முட்டிடுறது வந்துட்டு இவர் தான் பாருங்க, இப்படி தான் கத்தி அமுத்திட்டு வா. இந்த கட் பண்ண இந்த வெங்காயம் எப்படி போட்டுடணுங்க? இப்படி வாங்க, பாதி ரெடி பண்ணுவா, பாதி நடுவில் எடுத்து கொடுத்தியா? இது நல்லா ஆயில் வந்து நல்லா வணங்கணும். ஆயில் வணங்கணுமா, வெங்காயம் வணங்கணுமா? ஆயிலில் வந்து வெங்காயம் வணங்கணும். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வணங்க, சீக்கிரம் வணங்கணும்.
அதுக்கு தான் சரியா. ஆக்சுவலி சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அது எப்போ சேர்த்துவங்க? எப்போ வேணா சேர்த்துக்கலாமே. எண்ணெயில் பொரியணும். அதெல்லாம் பொரியும் பாருங்க போ. இரு எண்ணெயில் தானே பொரியணும். ஆ போடு. இங்கே பாருங்க போட்டுட்டுனா இப்போ பொரியும் பாருங்க நல்லா. ஓகேவா? பொரியுது வெங்காயம். வெங்காயம் பொரியுது. போடணும் போதுமா? இதை போடு. எப்படி நான் சாப்பிட போறதில்ல? வெங்காய சட்னி கட்ட நல்லா வெங்காயம் நல்லா புரியுது. உன்ன மாதிரியே புரியுது. ஆமாம். பக்கத்தில் மம்மி அம்மா வந்து பால் காய வச்சுட்டு நான் தான போயிட்டாங்க. சரி விட, அவங்க என்ன தின்ன பார்க்க போகிறாங்க? நீ சொல்கிறத நம்புவாங்க. இல்லை கண்டிப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வணங்கி கொடுக்கும் போது என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி எடுத்துக்கோ. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொடுக்கலாம். ஓ, நீ நிறைய பண்ண தக்காளி சட்னி மாதிரி எடுக்கணும். எல்லாம் நீ பண்ணுற எல்லா சட்னியும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் தானே? ஆமாம், கருப்பு கலராக ஆகணும். சரி, அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் கட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ப்ரௌன் ஆனோடனே அப்போ தான் தக்காளி போடணும். அது பேர் ப்ரௌன் இல்லை, கோல்டன் ப்ரௌன். ஆ, கோல்டன் ப்ரௌனுங்க. மிளகாய் போட மறந்துட்டேன். எவ்வளோ என்ன போட சாப்பிட போகிறதில்ல. எடுத்துக்கலாம். கோம்பக்கு இல்லை, மிளகாத்தூள் போட்டு சட்னி போட்டால் அவ்வளோதான். அந்த அப்புறம் அங்கே ஒரு மிளகா அறிவு கட்டவில்லை. இல்லை, காரம் மிளகா இருக்குன்னு பார்க்குறேன். போடு போடு போட்டுட்டா? போடு, ஒரு வேலையை திருத்தமாக செய். நான் சாப்பிட போகிறதில்ல அந்த தைரியத்தில் தான். பத்து தடவை சொல்கிறீங்க. நட்டியா இல்லை கொஞ்சம் இப்போதைக்கு. அடுத்த டைம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தான் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது. பொண்டாட்டி சமையல சாப்பிட்றதுக்குன்னு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். மக்களே கேட்டுக்கோங்க, சொல்லிங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்க. குடும்ப நடத்துறது கூட ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வேற மணி இருச்சா? சரி போ. ஆ, தக்காளி போடு. என்னமோ பண்ணுப்போ. கொஞ்சம் கோல்டனாக ஆகட்டும், எனக்கு கை வலிக்குது. நான் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கோல்டன் ஆகலினியும், ஐ மீன் கொஞ்சம் கண்ணாடி இதுக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் கோல்டன் ஆகணும். ஓகேவா? வெங்காயம் கண்ணாடி கலர் இருக்காங்க. கண்ணாடி கலருக்கு இல்லை, அந்த கண்ணாடி மாதிரி தெரியும் சொல்லி சொல்லுவாங்களா அந்த கண்ணாடி போட்டு பூண்டு கூட அதில் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இட்லிக்கு சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பாடு கூட சாப்பிடலாம். இல்லை, நான் இப்போ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ரெண்டு பல், ரெண்டே பல்லு தான் போடணுமா? போடுவேன், இதில் போடுவேன் நான், புளி போடுவேன். இல்லை, இதிலே போட்டலாம், சூட்லேயே போட்டால் தான் ரொம்ப ஜூஸியாக வரும். ஜூஸியாக இறங்கிட்டு நல்லா அர வரும். அதுதான் நான் இங்கிலீஷும் சொல்கிறேன், நீங்கள் தமிழும் சொல்கிறீங்க.
ஓகேவா? போதும் வெங்காயம் உனக்கு போதும். அந்த தக்காளி போட்டுடலாம். போதும் நினைக்கிறேன். போடு போடு. அப்படின்னு யார் சொன்னா? கொஞ்சம் போடு போடு. முதல்ல வணக்கம் அடி பிடிக்க போகுது. அதுதான் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னா அடி பிடிக்கிற மாதிரி சமைக்கிறாருங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் பரவாயில்ல. மக்களே, பார்க்குற மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை பார்த்து சமைச்சு மட்டும். அப்புறம் இன்னைக்கு என்ன குசின் பார்த்தீங்கன்னா, என்ன குஸ் கேட்கலன்னா, என்ன கேட்கலாம், ஜிகே கேட்கலாமா? உனக்கு தெரியும். எனக்கே தெரியாது. போடுவேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம்ல ஜூஸ். இதுதாங்க சிம்பிளுங்க. எந்த கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இது அது வந்து சீரகம் அளவு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொறி விடுங்க. அதான் சீரகம், சீரகம், கொத்தமல்லி, மிளகாய் போடுங்க. புளியும் கொஞ்சம், இந்த கார சட்னின்னா சீரகம், மிளகாய், புளி இதெல்லாம் போடுங்க. சரி ஓகே. இன்னைக்கு ஒரு இது கேட்டல, தோட்டத்தில் பச்சையாக இருக்கும், மார்க்கெட்டில் பிளாக்காக இருக்கும், வீட்டில் சமைச்சா சிவப்பா இருக்கும், சமைச்சா சிகப்பா இருக்கும். சிகப்புனா இந்த நல்ல சிகப்பு இல்ல, கொஞ்சம் கலர் கொஞ்சம் ப்ரௌன் கட்டர் ஸ்டேஜ்ல அதுல இருக்கும். அது என்ன? அப்புறம் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் யார் அது? சப்ஸ்கிரைபருங்கிற ரெகுலராக கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி சாரி மொய்தீன், நிஷா, அவங்க வந்து ரெகுலராக வந்து எங்கள் வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ இல்லைங்க, கொஞ்சம் வீடியோஸ் போட்டோம். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்சது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. நான் கண்டிப்பாக பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் தான் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸே வந்துட்டு எங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் மொய்தி நிஷா அவங்க போடுற கமெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுற மோட்டிவேஷனாக இருக்கு. நீ சமைக்கிற சாப்பாடை பார்த்து எனக்கு அது மாதிரி மோட்டிவேஷனாக தான் பரவாயில்ல, சாப்பிட்லாம். ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்னா, கார்டனில் வந்துட்டு க்ரீனாக இருக்கும், மார்க்கெட்டில் வந்துட்டு பிளாக்காக இருக்கும், வீட்டில் வந்துட்டு லைட் ப்ரௌனாக இருக்கும். அது ப்ராடக்ட், அது ப்ராடக்ட். ஓகேவா? சமைச்சா அது என்ன? அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் என்னென்னா, அரைச்சு நம்ம எடுத்துடலாங்க. மறக்காம